வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ரெமிங்கிற மொபைல் ஆப் மூலமா ஒரு போட்டோவை என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கீழே உள்ள பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிருங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு, வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் வீடியோல ஃபுல்லா என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது முழுசா உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, ரெமினிங்கிற இந்த ஆப்பை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ரெமினிங்கிற ஆப்பை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? இது வந்து மொபைல்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பு. இந்த ஆப் வந்து நமக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதில் என்லார்ஜர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, என்லார்ஜர்ஸ்லாம் போயிட்டு நம்ம ஏதாவது ஒரு போட்டோ, நான் இப்போ இந்த போட்டோ எடுத்துக்கிறேன், இந்த போட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த போட்டோவை நீங்கள் ஒரு அளவுக்கு மேலே ஜூம் பண்ணி பாருங்கள். இது பிக்சல் அடிக்கு பார்த்தீங்களா, இந்த கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா. இதில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணவும் ஒரு ஆடு வந்து இதாகும், அந்த ஆடு வந்து முடியவும் நம்மளோட ரிசல்ட் வந்து கிடைக்கும். அந்த போட்டோவோட குவாலிட்டி ரமேஷ் என் வைஃப்க்கு கொஞ்சம் உடம்பு சரி, இந்த பட்டனை கொடுத்துறேன், இன்ட் பட்டனை கொடுக்குவோம், இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதில் இன்ட்டு கொடுத்துருங்க, இன்ட்டு கொடுக்குவோம். பழைய போட்டோ இங்கிட்டு இருக்கும், இப்போ வந்த ரிசல்ட் வந்து இங்கிட்டு இருக்கும், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். இது வந்து பிஃபோர். இதில் பார்த்தீங்கன்னா இதை ஸ்லாடு இது பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் டிஃப்ரெண்ட் தெரியும், எந்த அளவுக்கு போட்டோ கிளாரிட்டி வந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படி மேலே டூன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணால் பழைய போட்டோவை ஜூம் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ பிக்சல் இருந்துச்சோ அந்த பிக்சல் வந்து இதில் இல்லை பார்த்தீங்களா. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபேஸ்புக்கில் உள்ள போட்டோவோ நம்ம சேவ் பண்ணி வச்சுருப்போம், ஆனால் நம்மளோட போட்டோ வந்து கிளாரிட்டியாக இருக்காது, அந்த மாதிரி போட்டோக்களை வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மேலே அந்த டவுன்லோடு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டவுன்லோடு சிம்பிளை கொடுத்தீங்கன்னா நம்ம அந்த போட்டோ வந்து நமக்கு சேவ் ஆகிக்கிடும் நம்ம இதில். அப்புறம் ரெண்டாவதாக பார்க்க போகிறது வந்து இது என்லார்ஜர்ஸ் வந்து ப்ளஸ்ஸு. என்லார்ஜர்ஸ் ப்ளஸ்ஸும் வந்து ப்ரோ வெர்ஷன். அதில் வந்து பேமெண்ட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும், அதனால் நம்ம இப்போ அதை பார்க்கல. அப்புறம் இந்த வீடியோன்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, வீடியோங்கிறத போயிட்டு ஏதாவது ஒரு வீடியோ உங்கள்கிட்ட இருக்கிற வீடியோ வந்து ஏதாவது குவாலிட்டி இல்லாத வீடியோ இருந்தால் அந்த வீடியோவை இதில் இது பண்ணி நம்ம அதையும் இது பண்ணிக்கலாம். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணவும் அந்த வீடியோ வந்து இப்போ லோ குவாலிட்டியில் இருக்குது. இதோட ரெசல்யூஷன் எப்போ கிடைக்கும் பாருங்கள். ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், வீடியோ வந்து ப்ராசஸில் இருக்குது, கெடிட் கொடுத்துறேன், கெடிட் கொடுக்குவோம். அந்த வீடியோ வந்து இப்போ இதாகி வருது. அந்த வீடியோ நாம் இப்போ ஓப்பன் பண்ணுறோம். இது வந்து பழசு, பழைய ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு அதை பார்க்குறது. இப்போ வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்தா தெரியும், கிளாரிட்டி எவ்வளோ எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நமக்கு தெரியும். இதில் என்லார்ஜர்ஸ் வீடியோ கொடுத்தீங்கன்னா அதில் இது வீடியோ கேட்கும், ஃபுல் வீடியோ வேணும், பார்ட் டைப் வீடியோ வேணுமான்னு கேட்கும். கீழே இதை கொடுத்தீங்கன்னா ஸ்பென் கார்டு, அதில் ஒரு ஒரு நாளைக்கு நமக்கு 20 ஸ்பென் கார்டு கிடைக்கும், அந்த 20 ஸ்பென் கார்டை இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா அதை கொடுக்காதீங்க. நான் அப்படியே வெளியே வந்துடுறேன். அப்புறம் பெயிண்ட், பெயிண்டில் போய் பார்த்தா நம்ம இப்போ அதில் ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிடுவோம். நான் இப்போ மறுபடி வேற ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன், நான் இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன், இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துறேன். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஒரு பெயிண்டிங் போட்டோ மாதிரி எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இது வந்து நார்மல் போட்டோ, இது வந்து அதிலிருந்து கிடைச்ச அவுட்புட் போட்டோ. ஒரு பெயிண்டிங் லுக்கு வந்து நமக்கு கிடைக்கும், சரிங்களா. இந்த மாதிரி நம்ம இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வேணும்னா இந்த போட்டோவை டவுன்லோட் கொடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் போர்ட்ரேட்,
போர்ட்ரேட்டுங்கிறத பார்க்க போகிறோம். போர்ட்ரேட்டு கிளிக் பண்ணிவிட்டு இதில் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இதில் இந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிறேன். ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கிறேன். ஆட் வந்து இது வந்து பழைய போட்டோ, நம்ம ஃபஸ்ட்டு இருந்த போட்டோ. இப்போ அதிலிருந்து கிடைச்ச அவுட்புட் போட்டோ வந்து இதுதான். பழைய போட்டோக்கும் இப்போ உள்ள போட்டோக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க. டிஃப்ரெண்ட் இதிலே உங்களுக்கு தெரியும். இது மாதிரி உங்களோட போட்டோ பண்ணனாலும் பண்ணிக்கலாம். நம்ம எந்த போட்டோ வேணாலும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். டவுன்லோட் வேணால் டவுன்லோட் கொடுத்துக்கலாம், இல்லை வேண்டாம்னா விட்டுருங்க. அப்புறம் இந்த இதில் மோரில் நிறையா இது இருக்குது, அதை கிளிக் பண்ணுறோம். அதை கிளிக் பண்ணவும் இந்த மாதிரி வரும். அதில் ஃபேஸ் அனிமேஷன், ஃபேஸ் அனிமேஷனுங்கிறது ஒரு ஃபேஸ் வந்து நார்மலாக ஒரு ஃபோட்டோவை எப்படி ஃபேஸ் அனிமேஷன் பண்ணுறது அதை தான் இதில் பார்க்க போகிறோம். இதை கொடுக்குவோம். இதில் ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் இந்த அனுஷ்கா ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இது அவங்க நார்மலாக இருக்கிறாங்க இந்த ஃபோட்டோவில். இதை கிளிக் பண்ணவும் அவங்களோட ஃபேஸ் மட்டும் பார்த்தீங்களா, அவங்களோட ஃபோட்டோ வந்து நார்மலாக இருந்துச்சு. இப்போ அந்த ஃபோட்டோ வந்து எப்படி இதாகுதுன்னு பாருங்கள். நான் வேறு எதுவுமே செய்யலை, அந்த ஃபோட்டோ தான் ஃபேஸ் வந்து மட்டும் இதாகுது. இது வேணா கிளிக் பண்ணிக்கோங்க, இல்லை வேண்டாம்னா விட்டுருங்க. ரெமினி ஆப்பில் போய்ட்டு அப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்கெட்சு. ஸ்கெட்சுங்கிறத நம்ம கொடுத்துக்கிறோம். ஒரு ஃபோட்டோவை எப்படி ஸ்கெட்ச் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். நம்ம ஏதாவது ஒரு ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்கிட்ட உள்ள இந்த ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோட்டோவை நான் கிளிக் பண்ணவும் ஒரு ஆட் வந்து பப்ளிஷ் ஆகும். அந்த ஆடை வந்து ஆட் வந்து முடியும். நம்ம பார்த்தீங்களா, இது நார்மல் ஃபோட்டோ. அதிலிருந்து ஒரு பெயிண்டிங், ஒரு பென்சில் ஆர்ட் மாதிரி நமக்கு கிடைச்ச ஒரு இது. இதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். வேணுங்கிறவங்க இதை யூஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் டி ஸ்கெட்ச், இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து இப்போ நம்ம இதில் ஓகே கொடுத்துட்டு ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறோம். இதில் இந்த ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஓகே கொடுக்குறேன். இது வந்து நார்மல் ஃபோட்டோ, இது அதோடய அவுட்புட் ஃபோட்டோ. அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுது பார்த்தீங்களா. இதில் பொட்டு இருந்துச்சு, இதில் இல்லை. ஒரு சில இடங்கள் வந்து ரிமூவ் ஆகிருக்கு, சரிங்களா. அதுக்கும் இதான், அதுக்கும் இதுக்கும் இதான் டிஃப்ரெண்ட். அப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரேண்டம். ரேண்டம்ங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கிடுவோம். இதில் லோ ரெசல்யூஷனை ஹை ரெசல்யூஷனாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது தான் இதில் இருக்குது. இதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிடுவோம். நம்ம எந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணோம்னா, நம்ம இதில் இதிலேயே வேறு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த ஃபோட்டோவை மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இதில் உள்ள எல்லாமே தெரியும்.
இது வந்து பிஃபோர், இது வந்து அதோட ஆஃப்டர். ஃபேஸில் மட்டும் சைனிங் தெரியும், நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜூம் பண்ணி காட்டுறேன், ஃபேஸ் அண்டு கண் இதெல்லாம் மாறுது பார்த்தீங்களா, இதில் தான் அதோடய ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வேணுங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம பார்க்க போகிறது கொலோரியஸ். இது வந்து ஒரு கலர்ஃபுல்லான ஒரு இது. இதில் நம்ம மறுபடியும் ஏதாவது ஒரு ஃபோட்டோவை கொடுப்போம். இந்த ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், இந்த ஃபோட்டோவை கொடுக்குறேன். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், சரிங்களா? அப்போ தான் நம்ம போடுற நம்மளோட வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். தேவையில்லாத ஒரு விஷயங்களை வந்து நம்ம போட போகிறதில்ல, நமக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அந்த விஷயங்களை மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், சரிங்களா? இந்த ஒரு வீடியோ ஒரு ஆப் மூலமாகவே இத்தனை வேலைகள் செய்ய முடியும். இது வந்து ஒரு நார்மல் ஃபோட்டோ, இதை ஒரு கலர்ஃபுல்லாக மாற்றிருக்காங்க. இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக உங்களோட ஃபோட்டோ மாற்றணும்னா இதில் ஈஸியாக நீங்கள் உங்களோட ஃபோட்டோவை மாற்றிக்கலாம், வேணும்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம், சரிங்களா? அப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆயில் பெயிண்டிங் ஃபோட்டோ. ஒரு ஃபோட்டோவை எப்படி ஒரு ஆயில் பெயிண்டிங்காக மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறோம், டவுன்லோடில் போயிட்டு மறுபடியும் அனுஷ்காங்கிற ஃபோட்டோவையே செலக்ட் பண்ணிக்கிறோம், அதில் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணவும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ வந்து கிடைக்கும். ஒரு ஃபோட்டோ, நார்மல் ஃபோட்டோவை ஒரு ஆயில் பெயிண்டிங் ஃபோட்டோ மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அதே இது வேணும்னா இந்த ஆப் இதை யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மங்கா பெலான்ச். இதை யூஸ் பண்ணுறோம். இதில் ஒரு ஃபோட்டோவை நம்ம ஆட் பண்ணுறோம், ஆனால் இது வந்து ரிசல்ட் வந்து சரியாக கிடைக்கல. நான் இப்போ இந்த ஃபோட்டோவை யூஸ் பண்ணுறேன். இது வந்து எந்த மாதிரி ஃபோட்டோங்கிற மாதிரி கிடைக்கிறதுன்னு தெரில, ஒரே மாதிரி தான் இருக்குது. ஷேர் பண்ணுங்கள். இது வந்து நார்மல் ஃபோட்டோ, இதில் அதுலேருந்து கிடைச்ச ஒரு அவுட்புட் ஃபோட்டோ. இது வந்து நமக்கு அதிகமாக தேவைப்பட போகிறதில்ல, அதனால் இது வேண்டாம். நமக்கு வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம பார்க்க போகிறது பிளிங்க். இதில் ஒரு ஃபோட்டோ நம்ம ஆட் பண்ணுறோம், இந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணுவோம். இதை ஆட் பண்ணுறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், பாதி பார்த்துட்டு நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்காதீங்க. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது என்ன மாதிரி பண்ணணுங்கிறத கொஞ்சம் பார்த்துட்டு. இதோட வேலை என்னென்னா ஃபேஸில் ஒரு கிளிக், இந்த மாதிரி தான் இந்த ஆப், இந்த ஆப்போட வேலை. இது நமக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ட்ரா, ஒரு ஃபோட்டோவை எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த இது. இப்போ ஒரு போட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன், இப்போ இந்த போட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். மாதிரி நினச்சிக்காதீங்க, ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது என்ன மாதிரி பண்ணணுங்கிறத கொஞ்சம் பார்த்துட்டு. இதோட வேலை என்னென்னா ஃபேஸில் ஒரு கிளிக், இந்த மாதிரி தான் இந்த ஆப், இந்த ஆப்போட வேலை. இது நமக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ட்ரா, ஒரு ஃபோட்டோவை எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த இது. இப்போ ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன், இப்போ இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன்.
इंट्रोड्यूसिंग बायजूस क्लासेस। गुड आफ्टरनून। वेलकम टू बायजूस क्लासेस। इंडिया के बेस्ट टीचर्स बच्चों को पढ़ाएंगे, मेंटर्स डाउट सॉल्व करेंगे, और वन ऑन वन पर्सनल अटेंशन भी देंगे। हाई क्वालिटी वीडियोस तो हैं बायजूस ऐप पर। तो अब स्कूल के बाद सिर्फ बायजूस क्लासेस। तो आज ही ट्रायल क्लास बुक करो, डाउनलोड द बायजूस ऐप नाउ। बायजूस क्लासेस हैं तो प्रोग्रेस है। இது வந்து அதில் கிடைச்ச ஒரு அவுட்புட், சரிங்களா? இது வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை எனக்கு இது வேண்டாம்னா